Yeah, start. Good evening. My name is Thangaraj. I am from Tamil Nadu. எனக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சிவில் இன்ஜினியரிங். ஐ ஸ்டார்ட் மை நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன். என்னவா ஸ்டார்ட் பண்ணீங்க? எஸ் எஸ் சைட் இன்ஜினியர் இட்ஸ் கால்ட் அ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். ஓகே, அந்த அசிஸ்டன்ட் என்எம்ஆர் பேஸ்டு. தட் டைம் வெரி டஃப் டைம் டு கெட் த ஜாப்ஸ் ஆல்சோ நாட் இப்பயும் அப்படிதான் இருக்கு. ரைட் நவ் ஆல்சோ. ஸோ அங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா வெரி பேசிக்ஸ் வி கேன் லேர்ன் மெனி திங்ஸ். ஆக்சுவலி ஐ ஒர்க் நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டெண்டர்ஸ் வந்து இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் கம்பேர் வித் அவர் ரெகுலர் ரேட் அனாலிசிஸ் வித் ஜிசிஆர் வாட் எவர் இட் இஸ். த கவர்மெண்ட் கோட்டிங் த ரேட்ஸ் ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட். வி நீட் டு ப்ரிப்பேர் த ரேட்ஸ் பேஸ்ட் ஆன் த லீட் டிஸ்டன்ஸ் ஆல்சோ வி நீட் டு கால்குலேட் வேர் வி கேன் கெட் த சேண்ட் வேர் வி கேன் கெட் த அக்ரிகேட்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கிருந்து நமக்கு லீட் டைம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு பேஸ்ட் ஆன் தட் அவர் பிரைஸ் வில் ஆல்சோ இன்க்ரீஸ். ஸோ அந்த டேட்டா ப்ரிப்பரேஷன் ஒரு சிவில் இன்ஜினியருக்கு மெயினாக தெரிய வேண்டியது டேட்டா ப்ரிப்பரேஷன் அவுட் டு ப்ரிப்பேர் த ரேட் அனாலிசிஸ். இதுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல பேஸ் அமைஞ்சது. ஏன்னா நான் ஒர்க் பண்ணது வந்து இப்போ டிபார்ட்மெண்ட் போலீஸ் அப்படின்னா எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அதனால நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால எனக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருந்ததுன்னா அடுத்து எனக்கு பிளானிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது CCCL கன்சாலிடேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கன்சோர்டியம் லிமிடெட் யூ மே அவேர் அபவுட் இட். அண்ட் அதில் வந்து நான் பிளானிங் இன்ஜினியராக ஜாயின் பண்ணேன் அஸ் எ ஜூனியர் பிளானிங் இன்ஜினியர். அங்கே தான் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் ரிகார்டிங் திஸ் சாஃப்ட்வேர் ரிகார்டிங் பிளானிங் டூல்ஸ் MSP. அண்ட் எம்எஸ் ஆஃபீஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நாங்கள் போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் யூஸ் பண்ணும்போது நாங்கள் எல்லாம் அவ்வளோ யூஸ் பண்ணதில்ல. எல்லாமே பார்த்தீங்கன்னா பை ரிட்டர்ன் தான். இங்கே தான் நம்ம எல்லாமே ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணோம் பட் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நவ் ஐ எம் திங்கிங் அபவுட் இட். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ சிவில் இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திங்க் அபவுட் இட். அண்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் இன்ஜினியர்ஸ் ஹூ ஆர் கமிங் அவுட் ஃப்ரம் த அகாடமிக் அவங்களுக்கு ஒரு சின்ன சில டிப்ஸ் கொடுக்கலான்ருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் அகாடமிக் பண்ணும்போது ஒரு சிலருக்கு தெர் இஸ் கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் சம் ஒன் எய்ம்ட் அபவுட் டு கோ ஃபர்தர் ஹையர் ஸ்டடிஸ் சம் ஒன் கோயிங் ஃபார் ஸோ அவங்களுக்கு ஃபைனான்சியல் சுச்சுவேஷன்ஸ் மேபி ஸோ அதனால் அவங்க வந்து ஃபீல்டுக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி பசங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்து நிறைய கற்றுக்கணும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இன் டெப்த் தெரிஞ்சிருக்கணும். வாட் ஆர் த சைஸ் ஆஃப் பிரிக்ஸ், வாட் ஆர் த சைஸ் ஆஃப் பிளாக்ஸ், சிமெண்ட் கேரஸ்டிக்ஸ் ஸ்ட்ரென்த் என்ன, ஸ்டீல் யூனிட் வெயிட் என்ன, இது எல்லாமே நீங்கள் வந்து பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதாவது இன்ட்ரெஸ்டோடு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜஸ்ட் ஃபார் ஸ்கோரிங் மார்க்குக்காக பண்ணக்கூடாது. அது நம்ம கடைசி வரைக்கும் லைஃப் லாங் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிற ஒரு பொருள்ன்றதுனால நீங்கள் அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் டியூரபிலிட்டி, சி வாட் வி ஆர் டூயிங் ஆர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பில்டிங்ஸ், த டியூரேஷன் வில் பி 80 இயர்ஸ். ஸோ திங்க் அபவுட் இட். அதனால் என்ன கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதனுடைய கேரஸ்டிக் ஸ்ட்ரென்த் தெரிஞ்சால் தான் உங்களோட டியூரபிலிட்டி உங்களால் வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ வென் யூர் என்ட்ரிங் டு சைட் வாட் ஆர் த திங்ஸ் ஆர் ரெக்யர்டு தெரியும். ஸோ ஃபியூ பேசிக்ஸ் திங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேபி உங்களுடைய அகாடமிக் டைமில் ட்ராயிங் ஸ்டடி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ட்ராயிங்ஸ் வென் யூர் என்ட்ரிங் டு த ஃபீல்ட் இங்கே ட்ராயிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூஜாக இருக்கும். நிறைய மல்டி லெவல் அப்பார்ட்மெண்ட்ஸ். ஸோ அண்ட் நீங்கள் இன்ஃப்ராலாம் போனீங்கன்னா உங்களுக்கு ட்ராயிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ட்ராயிங் எல்லாம் வேலையே செய்ய முடியாது, பண்ண முடியாது. ஸோ நான் உங்களுடைய பேசிக் திங் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் ஸ்டடி பண்ணுறது. ஸோ நீங்கள் ட்ராயிங் நிறைய ஸ்டடி பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னா டவுட்ஸ் நிறைய கிரியேட் ஆகும். இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதே ட்ராயிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ட்ராயிங் இருக்குது. மேபி அவர் ஆர்கிடெக்சரல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் இருக்கும். ஸோ ஆர்கிடெக்சரல் ட்ராயிங் தான் ஃபைனல். ஸோ வி நீட் டு சூப்பர் இம்போஸ் தட் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் நம்ம செக் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கில் ஒரு சைஸ் இருக்குது, ஆர்டிஸ்ட் ட்ராயிங்கில் ஒரு சைஸ் இருக்குது. இமீடியட்லி நம்ம வந்து அதை ரைஸ் பண்ணணும். ஆர்டிஸ்டல் ட்ராயிங்கில் சம்திங் இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் ஸ்ட்ரக்சரில் கம்மியாக இருக்குது. ஸோ ஃபார் தட் வி நீட் டு ரைஸ் த ரெக்வஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். தீஸ் திங்ஸ் ஆர் பேசிக்ஸ் ஃபார் சைட் இன்ஜினியர் ஆர் ஓவர் என்ட்ரிங் இன் த ஃபீல்ட். அண்ட் யூ ஷுட் நோ த குவான்டிஃபிகேஷன் யூனிட் கன்வர்ஷன் ஆல்சோ. யூனிட் கன்வர்ஷன் உங்க ட்ராயிங் எல்லாம் வந்துட்டு கியூபிக் மீட்டர்ல தான் வரும் வால்யூம் எல்லாம். பட் யூ நீட் டு கிவ் இட் டு த சப்ளையர்ஸ் CFT ல கொடுக்கணும். சோ உங்களுக்கு யூனிட் கன்வர்ஷன் இஸ் த பேசிக் திங்ஸ் அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கியூபிக் மீட்டர்ல வருவோம், சம் பிளேசஸ் பாத்தீங்கன்னா சிஎஃப்டில கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த விஷயம்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். பிளஸ் மெயினா சிவில் இண்டஸ்ட்ரியில நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, தமிழ்நாட்டில் எப்படின்னு எனக்கு தெரியாது, ஈவன் தமிழ்நாடு ஆல்சோ நீங்க கம்யூனிகேட் பண்ணணும் லேபர் கிட்ட, யூ ஷுட் கொஞ்சமாவது உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். அதே நீங்க வந்து வெளியில வந்துட்டீங்கன்னா, அவுட் ஆஃப் தமிழ்நாடு இப்ப வெளியில வர்றீங்கன்னா, மினிமம் 2-3 லாங்குவேஜஸ் நீங்க வந்து கத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஹிந்தி, லோக்கல் லாங்குவேஜஸ் அண்ட் இங்கிலீஷ். இங்கிலீஷ் இருந்தாதான் உங்களால வந்து ஹையர் ஆஃபீஷியலோட நீங்க கம்யூனிகேட் பண்ண முடியும், அண்ட் கிளைண்ட் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ கம்யூனிகேஷன் ஆல்சோ பேசிக் திங்ஸ் ஃபார் சிவில் இன்ஜினியர், அதுவும் நீங்க வளர்த்துக்கணும். பிளஸ் ஹெல்த், உங்க ஹெல்த்தும் நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா எஜுகேஷன்ல இருக்கும் போது ஓடணும், அதிகமான ஒர்க் இருக்கும். கம்பேர்ட் டு ஆல் இன்ஜினியர்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ் ஹேவிங் மோர் பிசிக்கல் ஒர்க். ஓகே, ஸோ உங்களுடைய ஹெல்த்தும் நல்லா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபியூ இன்டர்வியூ திங்ஸ் சொல்றேன். ஆக்சுவலா பாஸ்ட் 6 மந்தா இன்டர்வியூஸ் போயிட்டு இருக்கு, நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ சம் ஆஃப் த ட்ரெயினிங் இன்ஜினியர்ஸ் ஆல்சோ இருக்காரு. ஸோ அவங்களுக்கும் இன்டர்வியூ எடுத்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பேசிக்ஸ் திங்ஸே தெரியல, ஹவு டு கால்குலேட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு காலம் ஷட்டரிங் எப்படி, ஷட்டரிங் எப்படி அதனுடைய ஃபார்ம் ஒர்க், காலத்துடைய ஃபார்ம் ஒர்க் குவான்டிஃபிகேஷன் பண்ணணும், அது கூட சரியாக தெரியல உங்களுக்கு. ஸோ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஷட்டரிங் எடுத்துகிட்டு போய் கியூபிக் மீட்டர்லேயோ இல்லை ரன்னிங் மீட்டர்லேயோ உங்களால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிரிக் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா 2 types ஆஃப் பிரிக் ஒர்க் இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்போஸ் திக்னஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கொயர் மீட்டர் பேசிஸில் போகலாம். இப்போ திக்னஸ் இல்லைன்னா யூ ஷுட் கோ ஃபார் கியூபிக் மீட்டர் பேசிஸ். ஸோ இது மாதிரி சம் பேசிக்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த பேசிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு அகாடமிக்லேருந்து வெளியில் வந்தீங்கன்னா பிரயோஜன இன்ஸ்டியூட் இஸ் த ரைட் பிளேஸ் ஃபார் யூ. ஏன்னா இங்கே வந்து இட்ஸ் அ சர்வீஸ், தே ஆர் டூயிங் நாட் ஏ பிஸ்னஸ், தே ஆர் டூயிங் இட் இஸ் அ சர்வீஸ். தே ஆர் வெரி மெச்சூர்ட் அண்ட் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள்ஸ். ஸோ யூ கேன் கெட் ஹவு டு டூ த டைம் பிளானிங், ரிசோர்ஸ் பிளானிங் அண்ட் டைம் மானிட்டரிங். ஆக்சுவலி டைம் மானிட்டரிங் இஸ் த வெரி 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 மச் ரெக்கார்டு. இப்போ இந்த டியூரேஷனுக்குள்ள ப்ராஜெக்ட் முடிக்கணும்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த டியூரேஷனுக்குள்ள இந்த காலம் முடிக்கணும், இந்த பீம் முடிக்கணும், இந்த ஸ்லாப் முடிக்கணும்னு தெரிஞ்சாதான் உங்களால் கரெக்டாக ட்ராக்கிங்கில் கொண்டு போக முடியும், யூ கேன் சக்சீட். ஸோ தட்ஸ் இட். ஸோ ட்ரை ஃபார்ம் ஒர்க் பற்றியும் ப்ரயோஜனம் சொல்லி கொடுக்குறாங்க. ஃபார்ம் ஒர்க் டிசைனிங், ஃபார்ம் ஒர்க் குவான்டிட்டி சர்வேயிங் அண்ட் எஸ்டிமேஷன் அண்ட் பேசிக்காக உங்களுக்கு சர்வே இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறது என்னென்ன சர்வே டைப் ஆஃப் சர்வேஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கணும்னா ப்ரயோஜன இன்ஸ்டியூட்டில் வரணும். ஜஸ்ட் இட்ஸ் ஏ இன்வெஸ்ட்மெண்ட், ஐ கேன் சே இட்ஸ் ஏ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் யூ, வொர்த் தி இன்வெஸ்ட்மெண்ட், வொர்த் தி இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ் தங்கராஜ். உங்கள் நெக்ஸ்ட் அசைன்மெண்ட்டுக்கு, தங்கராஜ் இஸ் கோயிங் டு L&T. Thank you. And விஜய்வாடா ப்ராஜெக்டில் ஒரு முக்கியமான போஸ்ட்டுக்கு போகிறாரு. விஷ் ஹிம் கிரேட் சக்ஸஸ் ஓவர் தேர். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.